வணக்கம், வெல்கம் பேக் அவர் மலக்காடு யூடியூப் சேனல். வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் கொடுக்கவும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி நடவு பண்றீங்க? ஆவணி மாசம் மாட்டு எரு வைப்பீங்க. எத்தனை அடி இடைவெளி விட்டு புதைக்கிறீங்க? மூணு அடி இடைவெளி விட்டு புதைக்கிறீங்க. ஆமா. என்னென்ன ரகம் இப்ப சாவடி பண்ணிருக்கீங்க? நான் பண்ணிருக்கிறது வந்து மொந்த, ரெஸ்தாலி, கற்பூரவல்லி. மலைவாழைன்னு ஒரு ரகம் வருதுன்னு சொன்னாங்க, நடலான்ட்டு இருக்கேன். இது வந்து நோய் தாக்கல் ஏதாச்சும் வரைக்கும் வந்திருக்கா? இது வரைக்கும் எதுவுமே அதை பத்தி பார்க்கல. இன்னும் தாரும் போடல. தாரும் கூட ஆளாகல. இப்பதான் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க? போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆடி மாசம் வச்சாச்சு. இப்ப வந்து எல்லாம் தார் போடுற சீசன்ல இருக்கு. சில இது வாழைகள் தார் போடுற கண்டிஷன்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு தை மாசில எல்லாம் கிளியர் ஆகும். தார் போடும். இது எப்படி எல்லாரும் வந்து கவாத்து பண்ணணும் சொல்லுவாங்க, வெட்டி விடணும் சொல்லுவாங்க, அதே மாதிரி வெட்டி விடுங்களா எப்படி? அது இப்பதான் நம்ம அனுபவத்துல வந்து அனுபவமா சாப்பிட்டு பண்ணிருக்கேன். அது வர வர தெரியும். வெட்டி விடுறதுன்னா என்னன்னா உங்களுக்கு தெரியல. ஆலோசனை கேட்டு தான் பண்ணணும். நீங்க வந்து ஆலோசனை வரீங்களா இல்ல அனுபவம் உள்ள ஆளுக்கு வந்து? போன்ல யூடியூப்ப பார்த்து பார்த்து யூடியூப் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இது நம்ம ஏரியாவுக்கு இது விற்பனை வாய்ப்பு விற்பனை வாய்ப்பு வந்து பரவாயில்ல. நம்ம பக்கத்துல இருக்க மளிகை கடையில வந்து அந்தந்த நேரம் நம்ம பழுக்கிற காய பார்த்து, மொந்தங்காயா இருந்தா அந்த கறி சீசன்லயும், பழமா இருக்கிறதுல பண்டிகை காலங்களையும், கோயில் வித்தரலாம். ஒரு தார் என்ன ரேட்டுக்கு போகுது இப்ப நம்ம கடையில வாங்கும் போது? 300-400 போயிட்டு இருக்கு. அது கடையில வாங்குறாங்க. நீங்க குடுக்கறது என்ன ரேட்டு? அவங்க 300 அவங்க விற்பனை ஆனா நம்ம 250 போட்டு கொடுக்குறாங்க. இப்ப இது நல்லா லாபம் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு வாழை இருந்தா 300 கொடுக்கறது நமக்கு அதிக லாபம் தான். சரி, உங்க அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. நன்றி.